Hi, welcome to my channel, Simply Special. We will talk about a tasty evening snacks recipe. First, we bread. We will make a round portion. So, we will cut the center of the round. We will cut the outer. That is the waste. We will put the mixing jar and add the breadcrumbs. We will cut the dish. So, we will cut the powder. We will cut the powder. Now, we will make the stuff ready. Oil. First, பச்சமிளகாய் நல்லா oil roast ஆனதும் நான் உருளைக்கிழங்க வேக வச்சி நல்லா மசிச்சு வச்சிருக்கேன் அதையும் இதல ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு போல யூஸ் பண்ணிருக்கேன் இதுவே கூட அளவு அதிகமா தான் இருந்தது நீங்க வேணா ஒரு உருளைக்கிழங்கு கூட ஆட் பண்ணிக்கோங்க என்கிட்ட இருந்த உருளைக்கிழங்கு ரொம்ப பெருசா இருந்தது அதனால அதிகமா கிடைச்சது அப்புறம் உப்பு கொஞ்சமா கரம் மசாலா கொஞ்சம் மிளகாய் தூள் நான் உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது உப்பு எதுமே ஆட் பண்ணல இப்போதான் ஃபுல்லா ஆட் பண்ணிருக்கேன் அதே மாதிரி உருளைக்கிழங்கு பீசா இல்லாம நல்லா கொளைவா மசிச்சிருங்க ஒரு மேஷ் பண்றது வச்சிட்டு ஃபைனலா கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு அடுப்பு நம்ம ஆஃப் பண்ணி இது தனியா எடுத்து வெச்சுக்கலாம் சோ இப்போ நம்ம தேவையான எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இன்னும் ஒரே ஒரு விஷயம் அத ஸ்டஃப் வந்து உள்ள எடுக்கிறதுக்காக ஒரு மைதா மாவு யூஸ் பண்ணி ஒரு கோட்டிங் மட்டும் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்துல இன்னைக்கு நான் ஒரு 2 ஸ்பூன் தான் நான் இன்னைக்கு ரொம்ப கம்மியான குவாண்டிட்டி தான் செஞ்சேன் உங்களுக்கு தேவையான அளவு இத வந்து நீங்க ரெடி பண்ணிக்கோங்க கொஞ்சமா உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டு ஒரு திக்கான பேஸ்டாவே கட்டி இல்லாம கரைச்சு எடுத்துக்கலாம் தண்ணி வந்து அளவுக்கு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரே நேரத்துல ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க பாருங்க திக்னஸ் இந்த அளவுல இருக்கும் அப்புறம் இப்போ நம்ம வந்து ஒரு panல oil கொஞ்சமா ஹீட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஸ்டஃப் வச்சு இது வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பிரெட் பீஸ் எடுத்தீங்க அப்படினா அதோட ஒரு பக்கம் இந்த மசாலா உருளைக்கிழங்கு வச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அத ஃபுல்லா தடவிட்டு இன்னொரு பிரெட் பீஸ் எடுத்து அது மேல வெச்சிரணும் சோ இப்போ நம்ம ஒரு பீஸ் ரெடி பண்றதுக்கு நமக்கு ரெண்டு ஸ்லைஸ் தேவைப்படும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டு நம்ம மைதா மாவு கரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா அதல நல்லா டிப் பண்ணிட்டு பாத்த பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க இல்லனா பிரெட் வந்து உடைஞ்சிரும் அதுக்கு அப்புறம் பிரெட் கிராம்ல ஒரு பரட்ட பரட்டிட்டு நாம எடுத்து oil ல வெச்சிரலாம் ரொம்ப டேஸ்டியா இருந்தது ஈஸியாவும் செய்யற மாதிரி தான் இருந்தது ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி எனக்கு தெரியல கட்டாயம் செஞ்சு பாருங்க டேஸ்ட் அவ்ளோ சூப்பரா இருந்தது இந்த மாதிரி oil ல போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துறலாம் நீங்க இப்பதான் முதல் முறை நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சேனலை மறக்காம subscribe பண்ணிக்கோங்க கூடவே bell icon-ஐ click பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற वीडियोस உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டு பக்கமும் நல்ல ஒரு லைட்டான கோல்டன் பிரவுன் வர வரைக்கும் நம்ம oil-ல நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது பாத்தீங்கன்னா ரொம்ப oil-உம் பிடிக்கல நம்ம வந்துட்டு ஈஸியாவும் செஞ்சிரலாம் டேஸ்ட் அவ்ளோ சூப்பரா இருந்தது ஈவினிங் டைம்ல கட்டாயம் ஒரு தடவை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம subscribe பண்ணிக்கோங்க சேனல்ல உள்ள மத்த वीडियोस உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் பாருங்க. இதுக்கு நம்ம சைடு டிஷா டொமேட்டோ கெட்சப் வச்சுக்கலாம். ஃபைனலி ரொம்பவே டேஸ்டியான டிஷ் ரெடி ஆயிடுச்சு. உதிர உள்ள எப்படி இருக்குன்னு உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க இந்த மசாலா எல்லாம் அழகா இருக்கு. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருந்தது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. Thank you.